முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வருகிறார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிக்கிய திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திலிருந்து விநியோகம் செய்யப்படும் பொருட்களை ரகசியமாக கண்காணிக்க மத்திய அரசு அதிகாரிகள் திண்டுக்கல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிரசாதம் தயாரிக்க நவீன சமையல் கூடம் அமைக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளதாகவும் இதற்கான உபகரணங்கள் வாங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையில் எஸ்ஐயாக சேர்ந்து 37 ஆண்டுகள் பணி நிறைவு செய்துள்ள டிஐஜி ஆண்டனி ஜான்சன் ஜெயபாலுக்கு மேலும் ஓராண்டுக்கு மறு பணி நியமன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து அந்தமான் கொச்சி இடையே மீண்டும் விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அக்டோபர் மாதம் முதல் துவங்க உள்ளது. சென்னையில் இருந்து மதியம் 1 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 3 மணிக்கு அந்தமான் சென்றடையும். அந்தமானில் இருந்து காலை 10:10 புறப்படும் விமானம் மதியம் 12:20 சென்னை வந்தடையும். இந்த சேவைகள் அக்டோபர் 1 தேதியில் இருந்து துவங்க உள்ளன. மேலும் சென்னையில் இருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு காலை 6:25 புறப்படும் விமானம் காலை 8:20 சென்றடையும். கொச்சியில் இருந்து மாலை 6:30 புறப்படும் விமானம் இரவு 8:05 சென்னை வந்தடையும். இந்த சேவைகள் வரும் அக்டோபர் 10 தேதியில் இருந்து துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், போரூர், சைதாப்பேட்டை, வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இரவு பெய்த கனமழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரம்பூர் பட்டாபிராம் சுரங்கப்பாதை மழை நீரில் மூழ்கியது. மழை நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டது. திருவள்ளூர் பகுதிகளில் மழை நீர் வீட்டிற்குள் புகுந்தது. இதனால் மக்கள் அவதியடைந்தனர். சென்னையின் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடியில் 10 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர், வில்லிவாக்கத்தில் 8 சென்டிமீட்டர், எண்ணூரில் 5.4 சென்டிமீட்டர், செங்கல்பட்டில் 6 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. போலி ஆவணம் வாயிலாக 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்க முயன்ற கும்பலுக்கு உடந்தையாக இருந்த பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் கைது செய்யப்பட்டுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் சேலம் சரக டிஐஜியாக இருப்பவர் ரவீந்திரநாத். அவர் சென்னையில் நிர்வாக பிரிவு மாவட்ட பதிவாளராக இருந்தபோது தாம்பரம் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த சையது அமீன் என்பவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் வாயிலாக ஒரு கும்பல் அபகரிக்க உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த நிலத்தை காந்தம்மாள் என்பவரின் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். சிபிசிஐடி போலீசார் சேலத்தில் இருந்து ரவீந்திரநாத்தை அழைத்து வந்து சென்னையில் விசாரணை நடத்தி கைது செய்துள்ளனர். கோவையில் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயன்ற வழக்கு தொடர்பாக கோவையில் சார் பதிவாளராக இருந்த மணிமொழியான் மற்றும் உதவியாளர்கள் லதா, சபரிஷ் ஆகியோரை கைது செய்திருந்தனர். அப்போது மணிமொழியான் அளித்த வாக்குமூலத்தில் நான் தாம்பரத்தில் சார் பதிவாளராக இருந்தபோது 300 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்திற்கு அடமான பத்திர ஆவணத்தை நீக்கிவிட்டு ஏற்கனவே கிரயம் செய்தது போல போலி ஆவணங்களை சேர்த்தேன். அதை வில்லங்க சான்றிலும் திருத்தம் செய்தேன். இதற்கு அப்போது சென்னையில் நிர்வாக மாவட்ட பதிவாளராக இருந்த ரவீந்திரநாத் 8 முறை வில்லங்க சான்றில் திருத்தம் செய்ய அனுமதி அளித்து குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாகவும் ரவீந்திரநாத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குழந்தைகளை பாதிக்கும் ரெஸ்பிரேட்டரி சினிடிக்ஸ் வைரஸ் எனப்படும் RSV காய்ச்சலை கண்டு பெற்றோர் பயப்பட வேண்டியது இல்லை என்று மதுரை மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் குமரகுரு தெரிவித்துள்ளார். ஹிஸ் உத்தகீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக சென்னை நாகர்கோவிலில் 11 பேரின் வீடுகளில் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். பணம் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். 11 பேரிடமும் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். முதற்கட்டமாக சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளர் முகமது ரியாஸ், முகமது அலி உட்பட 3 பேருக்கு புரொசைவாக்கத்தில் உள்ள NIA அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிவகாமிபுரம் காலனியில் உள்ள மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் லாரி குடவுனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சேதமாகியுள்ளன.
தற்போது தீபாவளி நெருங்குவதால் அதிக அளவிலான பட்டாசுகள் வெளிமாநிலங்கள் வெளியூர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நேற்று மாலை 6 மணி அளவில் லோடு வேனில் கொண்டு வந்த பட்டாசுகளை இறக்கிய போது உராய்வு காரணமாக கம்பி மத்தாப்பு பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. பிறகு பட்டாசு பெட்டிகளுக்கும் தீ பரவி அனைத்து பட்டாசுகளும் வெடிக்க துவங்கின. 100 மீட்டர் உயரத்திற்கு மேல் புகை எழுந்து அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீயணைப்பு துறையினரின் 3 தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டே இருந்ததால் தீயை அணைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதில் 500,000 மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து வீணாகின. இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதும் வெறுப்பதும் காங்கிரஸ் ஆட்சியின் மரபணுவில் கலந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார்.